விலையை வந்த டைமண்ட்களை நீ மைனிங் பண்ணி எடுக்காம லேப்லயே உருவாக்கலாமா? எதுக்காக வெயில் காலத்துல உங்களோட மொபைல் மிகப்பெரிய ஆபத்துல இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நம்ம இந்தியால இருக்கிற இந்த இடத்துல உங்களுக்கு கீழே கிடந்தே டைமண்ட் கிடைக்குமா? எப்படி இந்த அமேசிங்கான கேஜெட்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இதனால தான் நம்ம ஒருத்தங்கிட்ட பேசும்போது அவங்ககிட்ட எப்படி பேசுறோம்ங்கிறதுல கவனமா இருக்கணும். இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் ஒன், யூகே அண்ட் யூஎஸ்ஏ மாதிரியான நாடுகள்ல குழந்தைங்க பிறந்த உடனே அந்த குழந்தைங்களோட முழு ஹெல்த்தும் செக் பண்ண போடப்படும். மருத்துவத்துக்கானது இருக்கும் துணி போல போட்டுக்க மாட்டாங்க, அதுக்கு உள்ள போய் நின்னுகிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்பேஸ் சூட் ஸ்பேஸ்ல போடுறதுக்கான நிறையவே பர்பசஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு அவங்களோட பிளட் பிரஷர் மாதிரியான விஷயங்களை நார்மலா வைக்கிறது, அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை பர்ஃபெக்ட்டா மெயின்டெயின் பண்றது, அண்ட் ரேடியேஷன் மட்டும் இல்லாம சோலார் விண்ட் மாதிரியான விஷயங்கள்ல இருந்தும் பாதுகாக்கும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால தான் ஸ்பேஸ் சூட் ஆஸ்ட்ரோனட்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கிறது மாதிரி உருவாக்க முடியாது. ஆனா அதையும் கம்ஃபர்டபிளா மாத்துறதுக்காக இப்ப நிறைய கம்பெனிகள் அதுல வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. பட் அது எப்ப ரெடியாகி சக்சஸ் ஆகும்ங்கிறது தான் தெரியாது. நீங்க நினைச்ச இடங்கள்ல எங்க
வேணாலும் எப்ப வேணாலும் மாட்டி வச்சுக்கலாம். அதாவது இந்த டிவியை கலத்தி கொண்டு போய் பாத்ரூம்ல வச்சு பாத்துட்டு வேணாலும் கொண்டு வரலாமா? சோ எல்இடி டிவிகள்ல இந்த மாதிரி நினைச்ச இடத்துக்கு மாத்திர மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கிறதும் நல்லதுதான். நம்ம நான் இந்த சின்ன சின்ன கேஜெட்கள் உண்மையாவே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கும் ஏதாவது குப்பை வீசும் போது அதுல உங்களோட பேக்கேஜ் டேட்டா இல்ல உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் பிரிண்ட் பண்ணப்பட்டிருந்தா அதை அழிக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட பேர் தான் இங்க் ரோலர். இதுல நிறைய ரேண்டமான விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கும். அண்ட் இதை எந்த ஒரு பொருட்கள் மேல ரோல் பண்ணாலும் அதுல எழுதப்பட்டிருக்கிற எல்லா விஷயங்களையுமே இது மறைச்சிரும். அதுக்கப்புறமா அந்த பேப்பரை நீங்க குப்பையில போட்டாலும் உங்களோட இன்ஃபர்மேஷன் யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. இதை யூஸ் பண்ணதுமே அதுல இருக்கிற இங்க் ரொம்பவே வேகமா காயும் செஞ்சிடும். அது மட்டும் இல்லாம அதை நீங்க ரீஃபிலும் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்டா இந்த 7 பிளேட் சிசர் பாருங்க. இது லிட்டரலி உங்களோட இன்ஃபர்மேஷன் உள்ள பேப்பரை பல துண்டுகள் ஆக்கிரும். அப்படியே ஒரு ஷ்ரெட்டர் மெஷின் பண்றது போலவே. அண்ட் அடுத்ததா இதுதான் இன்ஃபர்மேஷன்ஸ் மறைய வைக்கக்கூடிய டூல். இதுக்கு பின்னாடி சின்னதா ஒரு நைஃப் இருக்கும். அதை வச்சு நீங்க எதையும் கட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு சைடு ஒரு விதமான இங்க் ஃபில் பண்ணப்பட்டிருக்கும். அதை வச்சு நீங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனை இன்விசிபிள் ஆக்கிரலாம். நம்பர் 10, ஸ்கிரீன்ல தெரியற இந்த ஒரு சின்ன பூச்சியை பாருங்க. இந்த பூச்சியை பாக்குறதுக்கு சின்னதாவும் ரொம்ப வீக்கா இருந்தது போல தெரியும். ஆனா லிட்டரலி இந்த பூச்சியால அதோட சைஸ விட 300 மடங்கும் அதிகமா குதிக்க முடியும். அதாவது இது ஒரு மனுஷன் ஃபுட்பால் கிரவுண்டோட ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு ஜம்ப் பண்ற அளவுக்கு ஈக்குவலா இருக்குது. ஆக்சுவலா இந்த பூச்சிகள் ரொம்பவே வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அதே நேரத்துல அதுங்களோட கால் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்குமா? ஒருவேளை இதுவும் ஒரு பெரிய சைஸ்ல உள்ள அனிமலா இருந்திருந்ததுன்னா இதுதான் இந்த உலகத்திலே ஹையஸ்ட் ஜம்பிங் அனிமலா இருந்திருக்கும். நம்பர் 11, நமக்கு எப்பவுமே நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், நம்மளோட எமோஷன் எப்படி இருக்குங்கிற ஒரு காஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் இது காரணமா நிறைய பேர் அவங்களோட கம்யூனிகேஷன்ல ப்ராப்ளம் வரும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய ஸ்டடிஸ்ல என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா நம்மளோட எமோஷன் நம்மளோட கம்யூனிகேஷன்ல எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் கொண்டு வராதான். அதுக்கு அப்படியே தலைகீழ நம்மளோட கம்யூனிகேஷனோட காரணமா நம்மளோட எமோஷன்ஸ் அன்ஸ்டேபிள் அண்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். அதாவது கம்யூனிகேஷனால நம்மளோட மூளை ரொம்பவே ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதனால எப்பவுமே நம்ம யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணாலும் நம்ம அவங்ககிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்றோம் கவனமா இருக்கணும். நம்பர் 12, வெயில் காலங்கள்ல நம்மளோட மொபைல் எதுக்காக வெயில்ல வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. நார்மலாவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஸ்மார்ட் போன் நம்ம எல்லாரோட லைஃபோட ஒரு தினசரி வாழ்க்கையோட பங்காகிட்டு. ஆனா அந்த ஸ்மார்ட் போன்களை நம்ம வெயில்ல யூஸ் பண்ணும்போது அதனால எவ்வளவு பின்விளைவுகள் இருக்குதுங்கிறத பாருங்க. ஆக்சுவலா இன்டர்நேஷனல் ஸ்மார்ட் போன் சேஃப்டி ஸ்டாண்டர்டோட அடிப்படையில நம்ம லாங் டைம்க்கு இல்ல டெய்லி பேசிஸ்ல வெயில்ல வச்சு நம்மளோட மொபைல் போனை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா உங்க போனோட இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே காமன் ஆகிரும். அதுல ஃபர்ஸ்ட் அவங்க மொபைலோட டச் ஸ்கிரீன் டேமேஜ் ஆகுறது இல்ல மொபைல் ஆட்டோமேட்டிக்காவே சுவிட்ச் ஆஃப் ஆகுறது. ஆக்சுவலா நம்மளோட மொபைல் வெயில்ல இருந்து ரொம்பவே அளவுக்கு அதிகமான ஹீட்டா அப்சர்வ் பண்ணிரும். இது காரணமா நம்மளோட டச் ஸ்கிரீன் டேமேஜ் ஆகுறதோட சேர்த்து சிபியூல ஓவர் ஹீட்டிங் லோடு விடும் போது மொபைலும் ஆட்டோமேட்டிக்காவே சுவிச் ஆஃப் ஆகிருமா? அண்ட் ரெண்டாவது நம்மளோட மொபைல்கள்ல ஒரு சில ஸ்பேர் பார்ட்ஸ்கள் ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கும். இது காரணமா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓவரான ஹீட் விழுறதுனால அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ரிப்பேர் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் மூணாவது மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் மொபைலோட பேட்டரி. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்மளோட மொபைல்கள்ல யூஸ் பண்ற பேட்டரிஸ் எல்லாமே ஹீட்டோட கான்டாக்ட் வந்ததும் ரொம்பவே சீக்கிரமா அதோட சார்ஜ் இழந்துரும். அதாவது உங்களோட மொபைல் அதிகமா சூடு உள்ள இடங்கள்ல இருந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட மொபைல் பேட்டரி ரொம்ப வேகமா ட்ரெயின் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம லாங் டைம்க்கு வெயில்ல மொபைலை யூஸ் பண்ணும்போது சீக்கிரமா மொபைலோட பேட்டரியும் டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். அது மட்டும் இல்லாம ஓவர் ஹீட் காரணமா உங்களோட பேட்டரி கொஞ்சமா லீக் ஆனாலும் உங்களோட மொபைலே உங்களுக்கு ஒரு ஆபத்து ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சோ மோஸ்ட்லி உங்களோட மொபைல்களை கொளுத்துற வெயில்ல யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட கலெக்ஷன் மேல ஐ பட்டன் லிங்க் கொடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு எண்ட் ஸ்கிரீன் தெரியும், அதையும் கிளிக் பண்ணி பாக்குறதுக்கு மறந்துடாதீங்க. நானும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை பை.